உலக அதிசயங்களுள் ஒன்றான தாஜ்மஹாலில் பூட்டப்பட்டு இருப்பதாக கூறப்படும் சுமார் 22 அறைகளை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்ற பாஜக பிரமுகரின் மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிற நிலையில் அந்த 22 அறைகளில் என்னதான் இருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தனது காதல் மனைவி மும்தாஜின் நினைவாக உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரில் யமுனை நதிக்கரை ஓரமாக முகலாய பேரரசர் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். 1632 முதல் 1653 ஆண்டு வரை இதன் கட்டுமான பணி நடைபெற்றுள்ளது. வெண்மை நிறத்தில் அழகிய கட்டிட கலையுடன் கட்டப்பட்ட இதை தினசரி லட்சக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகிறார்கள். வெளிப்புறத்தில் அழகு பதுமையாக காட்சியளிக்கும் தாஜ்மஹாலுக்கு உள்ளே பல மர்மங்கள் புதைந்து இருப்பதாகவும், குறிப்பிட்ட மதத்துக்கு சொந்தமான வழிபாட்டு தலம் என்றும், அதற்குள் சிலைகள் இருப்பதாகவும் கட்டுக்கதைகளும் சதி கோட்பாடுகளும் காலம் காலமாக பகிரப்பட்டு வருகின்றன. ஆனால் அவற்றை வரலாற்று ஆய்வாளர்கள் தொல்லியல் துறையினர் தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள 22 அறைகளே இல்லை என இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வளைவான நீண்ட பாதையில் ஆங்காங்கே அறைக்கதவுகள் போன்று பொருத்தப்பட்டு உள்ளதாகவும், அந்த இடத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியும் எனவும் தொல்லியல் துறை ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து தாஜ்மஹாலில் பணிபுரிந்து வரும் தொல்லியல் துறை பணியாளர் ஒருவர் கூறுகையில், தாஜ்மஹாலின் அறைகள் வாரத்திற்கு ஒருமுறை அல்லது 15 நாட்களுக்கு ஒருமுறை தூய்மை செய்யப்படுவதாகவும், அந்த நீண்ட பாதையில் அறைகளை போன்ற தடுப்பு சுவர்கள் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பெயர் குறிப்பிட விரும்பாத இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை அதிகாரி கூறுகையில், சர்ச்சைக்கு உள்ளாகியிருக்கும் அந்த பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதில்லை என்பதால் கதவுகள் பூட்டப்பட்டு கிடக்கின்றன. தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் எந்தவிதமான மர்ம வரலாறும் கிடையாது. பார்வையாளர்கள் அதிகம் செல்லாத அந்த பகுதி பாதுகாப்பு காரணங்களுக்காக மூடப்பட்டுள்ளது என்கிறார். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் வடக்கு மண்டல இயக்குநராக பணியாற்றி கடந்த 2012 ஆண்டு ஓய்வு பெற்ற முகமது தெரிவிக்கையில், தாஜ்மஹாலின் அடித்தடத்தில் எந்தவிதமான மதம் சார்ந்த குறியீடுகளும் கிடையாது என்கிறார். முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இதுபோன்ற கட்டிட வடிவமைப்புகள் சாதாரணமானவை. ஹுமாயூனின் கல்லறை மற்றும் சபதர்ஜங்கின் கல்லறைகளும் இதுபோன்ற அடித்தளங்கள் உள்ளன என்றார். தாஜ்மஹாலின் அடித்தளத்தில் உள்ள அறைகளை தொல்லியல் ஆய்வுத்துறை தொடர்ந்து பராமரித்து வருகிறது. அவற்றின் சுவர்கள் காலியாகவே இருக்கின்றன. அதில் எந்தவிதமான குறியீடுகளும் இல்லை. பிரதானமான கல்லறை மற்றும் மினராக்களில் பீடத்தை உயர்த்துவதற்காகவே இதுபோன்ற கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இதுபோன்ற கட்டிடத்தை அது கட்டப்பட்ட நாளிலிருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கட்டி இருக்க முடியாது என்று ஷாஜகான் கூறினார். அந்த அளவுக்கு முகலாய கட்டிடக்கலை முன்னேற்றம் அடைந்து வந்த என முகமது தெரிவித்திருக்கிறார். தாஜ்மஹால் அமைந்திருக்கும் ஆக்ரா பகுதியை சேர்ந்த தொல்லியல் துறை அதிகாரி கூறுகையில், தாஜ்மஹாலின் கட்டிட உறுதியை பரிசோதிப்பதற்காக அடிக்கடி அடித்தளத்துக்கு சென்று ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. கட்டிடத்தின் அடித்தளம் அமைக்கப்பட்டவுடன் மேல்தளத்தை உயர்த்தி தாங்கி பிடிப்பதற்காகவும், எடையை ஒரே சீராக அனைத்து பகுதிகளுக்கும் பரப்புவதற்காகவும் இதுபோன்ற வளைவுகள் அமைக்கப்படுகின்றன என்றார்.